சிம்பிளா டயலாக் என்ன சொல்ற என்ன டயலாக்கா ஆமா சொல்றீங்களா சொல்லுங்க டயலாக் பெண்ணே உன் மேல இருக்குது ஆசை ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச நம்ம ரெண்டாவது கல்யாணத்தலைக்கு பூசை நம்ம ரெண்டாவது கல்யாணத்தலைக்கு பூசை பாத்தீங்களா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறாரா அவரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நான் ஒரு டயலாக் சொல்றேன் அந்த டயலாக் அப்படி நீங்க திருப்பி சொல்லுங்க ஓகேவா திருச்சிட்டு மலம் படம் பாத்தீங்களா இல்லையே மியூசிக் ஹாய் ப்ரோ ஹாய் நான் லோகேஷ் எங்கிருந்து வரீங்க சைதாப்பேட் சைதாப்பேட் தான் என்ன வர்றவங்களாம் நீங்கள் சொல்லலாம் சைதாப்பேட்லேருந்து வந்திருக்காங்க சரி ப்ரோ ஒரு டயலாக் ஒன்று சொல்கிறேன் நம்ம தனுஷ் சார் டயலாக் தான் ஓகேவா டயலாக் சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்க ஓகே பெண்ணு எனக்கு உன் மேலே ஆசை பெண்ணே எனக்கு உன் மேலே ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச இதை நான் எப்படி உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை நம்ம கல்யாண தனிக்கு பூசை நம்ம கல்யாண தனிக்கு பூசை இப்போ வேலை பார்த்து சொல்லுங்க பெண்ணே உங்க மேல எனக்கு ஆசை இதை நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேச நம்ம கல்யாண தனிக்கு உனக்கு எனக்கும் பூசை உனக்கு எனக்கும் பூசை என்ன தபாதா பேசுறாரு மாரியா ஓகேவா ப்ரோ உனக்கு எனக்கும் பூசை இல்லை ப்ரோ பெண்ணே எனக்கு மேல ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ரா மேலே நியூஸ் நம்ம கல்யாணத்தனுக்கு பூசை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது என்ன ட்ரை பண்ணுங்க ப்ரோ வரும் ப்ரோ முன்னாடி போகிறீங்க முன்னாடி வாங்க ட்ரை பண்ணுங்க சார் ஒழுங்கு சொல்லுங்க பெண்ணே எனக்கு மேல ஆசை மேல ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எப்படி உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச நம்ம கல்யாணத்தன்னைக்கு பூசை நம்ம கல்யாணத்தன்னைக்கு பூசை ரெடி சொல்லுங்க மறந்துட்டு கொஞ்ச நேரத்துல சரி இப்ப இந்த சொல்லுங்க மாமா குட்டி சொல்றீங்கல்ல அதனால சொல்றீங்களா சொல்லுங்க மாமா குட்டியா சொல்லுங்க சொல்லுங்க மாமா குட்டி சொல்லுங்க மாமா குட்டி அப்புறம் அவ்வளவுதான் அவன் மாமா குட்டி அடி அவன் பன்னி குட்டி அடி சொல்லுங்க அவன் மாமா குட்டி அடி உனக்கு அவன் பன்னி குட்டி மாதிரி உன் மாமா குட்டியா சிம்பிளா டயலாக் என்ன சொல்றேன் என்ன டயலாக்கா ஆமா சொல்றீங்களா சொல்லுங்க டயலாக் பெண்ணே எனக்கு மேல ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச நம்ம கல்யாண தனிக்கு பூசை முளைச்சிருக்கு ப்ரோ பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை இதை நான் எப்படி உன்கிட்ட பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச நம்ம கல்யாணத்துக்கே பூசை அப்படி போடு இப்படி கரெக்டா சொன்னா எல்லாம் ஜோர் அவரது கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு பெண்ணு எனக்கு மேல ஆசை பெண்ணு உன் மேல ஆசை ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் கூட உன் தங்கச்சி மேலேயும் ஆசை இந்த டி நகர்ல போற எல்லாரும் மேலேயும் ஆசை எல்லாரும் மேலேயும் ஆசை எல்லாரும் மேலேயும் ஆசை அப்படியே போல அந்த போலீஸ் நிப்பாங்க அவங்க மேலேயும் ஆசை அவங்க மேலேயும் ஆசை ஆசை சூப்பரா சூப்பரா ராஜா கிடைக்காது நான் ஒரு டயலாக் சொல்றேன் அந்த டயலாக் அப்படி நீங்க திருப்பி சொல்லுங்க ஓகேவா திருச்சிட்டு மலம் படம் பாத்தீங்களா இல்லையே மியூசிக் பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை இதை நான் எப்படி உன்கிட்ட பேச
இது எப்படி உங்ககிட்ட நான் பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது நீ சார் எக்ஸ்ட்ராவா வலிக்குது நீ வலி ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது வலியுது நீ சார் நம்ம கல்யாணம் தானே பூசை நம்ம கல்யாணம் நீ பூசை நீ சார் பெண்ணே உன் மேல எனக்கு ஆசை அது எப்படி உங்ககிட்ட வந்து பேச எனக்கு வலிக்கு எனக்கு வலிக்குது வலிக்குதா எனக்கு வலியுது நிறையா நிறைய மீசை தெரியலையே எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை எக்ஸ்ட்ரா வலி வலியுது மீசை நம்ம கல்யாணம் தெரிக்கே நம்ம கல்யாணம் இன்னைக்கு பூசை சரி சூப்பராக ஒரு சின்ன டைலாக் ஒன்று கேட்போம் ஆ டைலாக் அப்படியே நீங்கள் சொல்லுவோம் சரி சொல்லுங்களா கூட யாராவது வந்திருக்காங்களா ஒய்ஃப் வந்து இப்போ ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்கள பற்றி சொல்கிறீங்க சரிங்க சார் ஓகேவா பெண்ணே எனக்கு உன் மேலே ஆசை பெண்ணே எனக்கு உன் மேலே ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எப்படின்னு நான் உங்ககிட்ட அதை நான் பேச அந்த பற்றி சொல்லுங்கள் என்ன பற்றி சொல்கிறீங்க நான் பொண்ணா இல்லை சார் நீங்கள் அங்கே பாருங்க சொல்லுங்கள் சார் எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை நம்ம கல்யாணத்துக்கு அன்னைக்கு பூசை இப்போ சொல்லுங்க பெண்ணே உன் மேலே இருக்குது ஆசை ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை நம்ம ரெண்டாவது கல்யாணத்து அன்னைக்கு பூசை நம்ம ரெண்டாவது கல்யாணத்து அன்னைக்கு பூசை பார்த்தீங்களா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரா அவரு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க உங்க பேர் அனீஸ் எங்க இருந்து வரீங்க மடிப்பாக்கம்ல இருந்து மடிப்பாக்கம்ல இருந்து வராங்க சரி இப்போ நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் உங்கள்கிட்ட அது நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும் சரியா திருச்சற்றம்பலம் படம் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் ஆ சரி ஓகே பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை பெண்ணே உன் மேல எனக்கு ஆசை இதை நான் எப்படி உங்ககிட்ட பேச நான் எப்படி உங்ககிட்ட பேச எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை ஈஸியாக தானே இருக்குது ஆ சொல்லிடுங்க ஒரு பெண்ணே உன் மேலே எனக்கு ஆசை அப்புறமா எப்படி நான் உங்ககிட்ட பேச கல்யாணத்து அன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை நம்ம கல்யாணத்து நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை சூப்பராக சிங் தேங்க்யூ அண்ணா உங்க பேர்ல என் பேர் ஏழுமலை ஏழுமலை எங்க இருந்து வரீங்க நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் விழுப்புரம் இங்க சென்னையில எங்க சென்னையில வந்து ஏகாடு தாங்கல்ல இருக்கு நீங்க ஒரு பர்சேஸ்ங்களா கிறிஸ்மஸ் இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க உங்க வீட்டுக்காரமாக்கு வந்து ஒரு லவ் ப்ரோபோசல் பண்றீங்க சரிங்களா அது ஒரு டயலாக் சொல்லி சொல்றீங்க ஓகேங்களா பெண்ணே பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை எனக்கு உன் மேல ஆசை இதை எப்படி நான் உங்ககிட்ட பேச இது எப்படி உங்ககிட்ட நான் பேச எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீசை நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை நம்ம கல்யாணத்தை அன்னைக்கு பூசை மீச உங்க பேரு என் பேர் சத்யா சத்யா நீங்களும் இங்கே விழுப்புரம் தானே ஆமாம் சாருடைய ஊர் தானே லவ் மேரேஜா சார் ஆமாம் லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் யார் இதில் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது நான் தான் நீங்கள் தான் சொன்னீங்க எங்கள் முகத்தை பார்த்தாலே கேட்குற நீ தான் சொல்லியிருக்கீங்க எப்படி மேடம் ப்ரொசஸ் பண்ணார் சார் எல்லாரும் சரி எப்படி கேட்டாங்களா இல்ல ஸ்டார்டிங்ல எந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதான் எப்படி ஸ்கூல் படிக்கிறப்ப இல்லவா சார் ஸ்கூல் படிக்கும் போது எத்தனாவது வயசு ஒரு அஞ்சா படிக்கிறப்ப இல்ல ஆறாவது இல்ல ஏழாவது டென்த்ல இருந்து பாருங்க பத்தா படிக்கிறப்ப அப்ப மேடம் படிச்சிருந்தாங்க ஐடிஐ முடிச்சுட்டேன் சூப்பர் சூப்பர் சார் ஓகே இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்களா ஒரு பையன் ஒரு பொண்ணு படிக்கிறாங்களா படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் சூப்பர் சூப்பர் சார் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சிஸ்டர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ சிஸ்டர் ஓகே